யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடியை பற்றி ஒன்று ரெண்டு குழுவத்தை சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் அது என்ன செடின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். பொதுவாக இந்த செடி மேலே பட்ட காற்றை நம்ம சுவாசித்தோம் அப்படின்னாலே அது வந்து நமக்கு நல்ல ஒரு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியோட இலை இதயத்துக்கும் ஈரலுக்கும் பலத்தை கொடுக்கும், பசியை உண்டாக்கும், நுரையீரலில் உள்ள கபத்தை அறுத்து வெளியேற்றும், குழந்தை பெற்ற தாய்மாருக்கு பால் சுரப்பு உண்டாக்கும், பெண்களின் உதிர சிக்கலை தீர்க்கும். அதே நேரம் இதோட இலையை கசக்கி முகந்தால் மூக்கடைப்பு நீங்கும். இந்த இலையை பச்சையாக அப்படியே சாப்பிடலாம், செரிமானத்துக்கும் உதவும், பசியை தூண்டும். தினமும் ஒன்று ரெண்டு இலையை சாப்பிட்டோம் அப்படின்னா எளிதில் நோய் எதுவும் அண்டாது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அதே நேரம் சளி, இருமல், கிருமி தொற்று இது எல்லாத்தையுமே குணமாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை பொதுவாக துவையல் செய்தும் சாப்பிடலாம். அதாவது இந்த இலையை வாயில் போட்டு மெல்றதுனால பற்கூச்சம் பல்வலி சரியாகும். அது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த துளசி செடி தான். இது வந்து கருந்துளசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக இந்த துளசி வந்து மண்ணீரலுக்கும் குரல் வளைக்கும் ஆரோக்கியம் தரக்கூடியது. அது மட்டும் இல்லை, மூளைக்கு சுறுசுறுப்பை தந்து புத்தி கூர்மையும் உண்டு பண்ணும் அப்படின்லாம். பொதுவாக இதை வந்து விஷக்காய்ச்சல் தீர்றது கூட மருந்தாக பயன்படுத்துவாங்க. காலை மாலை அப்படின்ட்டு ரெண்டு வேளையும் மிளகும் துளசியும் சேர்த்து அரைச்சி நெல்லிக்காய் அளவு அதை சாப்பிட்டோம் அப்படின்னா வைரஸ் காய்ச்சல் கூட சரியாயிரும். செம்பு பாத்திரத்தில் துளசி இலையை தண்ணியில் ஊற வச்சு குடித்தா உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். குன்ம வயிற்று வலி, அஜீரணம், விஷக்காய்ச்சல் இது கூட சரியாயிரும். துளசி இலைக்கு மன இருக்கும், நரம்பு கோளாறு, ஞாபக சக்தியின்மை, ஆஸ்துமா, இருமல், தொண்டை நோய்களை கூட குணமாக்கக்கூடிய சக்தி உண்டு. ராத்திரி செம்பு பாத்திரத்தில் ஒரு 10 துளசி இலையை நசுக்கி போட்டு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி வச்சு காலையில் வெறும் வயத்தில் பல் தேய்ச்ச பிறகு குடித்தாங்க அப்படின்னா உடம்பில் உள்ள தாது பிரச்சனை சரியாகும், ஈவன் புற்றுநோய் கூட வராமல் இது தடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கொஞ்சம் மிளகு கூட ஒரு 10 துளசி இலையை நல்லா மென்று சாப்பிட்டாங்க அப்படின்னா தொண்டவலி சரியாயிரும். காலையில் பல் தேய்ச்ச பிறகு வாய்க்க உப்பிச்சுட்டு ஒரு 5 இலையை சாப்பிட்டா மலச்சிக்கல், வயிற்று உபாதைகள் கூட சரியாயிரும். வாய் துர்நாற்றம் போகிறதுக்கு கருந்துளசி இலையை பறித்து கொஞ்ச நேரம் வாயில் மென்னாங்க அப்படின்னா அந்த இது சரியாயிரும், வாய் துர்நாற்றம் சரியாயிரும், பற்களில் உள்ள கிருமிகளும் அழிஞ்சிரும். பொதுவாக இதை இந்த ப்ரெஷர் அதிகம் இருக்கவங்க பயன்படுத்துவாங்க, ஹை ப்ரெஷர் இருக்கவங்க. அப்புறம் வந்து சுகர் பேஷண்ட் வந்து ரெகுலராக இந்த துளசி இலையை எடுக்கிறதா இருந்தால் அவங்க ரெகுலராக போகக்கூடிய டாக்டர்கிட்ட விசாரிச்சுட்டு தான் அதை எடுக்கணும். ஏன்னா இது வந்து அந்த பிளட்டில் உள்ள சுகர் லெவலை வந்து ஒரேடியாக குறைச்சிரும் அப்படின்னு இன்சுலின் லெவலில் ஒரேடியாக குறைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் டாக்டர்கிட்ட விசாரிச்சுட்டு நம்ம இதை எடுக்கிற ரெகுலராக சாப்பிட்றது நல்லது. மற்றபடி கருந்துளசி மேலே பட்ட காற்றை நாம் சுவாசித்தா நம்மளுடைய மனநோய்கள் கூட சரியாகும். அதாவது மன அழுத்தங்களை வந்து தீர்க்க வல்லமை உள்ளது அப்படின்வாங்க. அதனால தான் இதை வந்து குயின் ஆஃப் ஹர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மூலிகைகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து விதை மூலமாகவும் கட்டிங்ஸ் மூலமாகவும் வளர்க்குறாங்க. இதனுடைய வகைகள் பார்த்திங்கன்னா நல்துளசி, கருந்துளசி, செந்துளசி, கல் துளசி, முள் துளசி, நாய் துளசி, காட்டு துளசி அப்படின்லாம் நிறைய இருக்குது. இது பொதுவாக நல்ல வடிகால் வசதி உள்ள குறுமண், செம்மண், வண்டல் மண், களிமண் கலந்த மணற்பாங்கான இருமண் இது எல்லாத்துலேயுமே நல்லா வளரும். இதை வந்து இங்கிலீஷில் வந்து பேசில், ஹோலி பேசில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னும் இங்கிலீஷில் நிறைய வகைகள் இருக்குது, ஆனால் துளசியில் நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெனிவா பேசில், சின்னமன் பேசில், டார்க் ஓப்பல் பேசில், ஹோலி பேசில், லெமன் பேசில், லைம் பேசில், ஸ்பைசி புஷ் பேசில், பர்பிள் ரஃபிள் பேசில், ஸ்வீட் பேசில், ஸ்வீட் தாய் பேசில், க்ரீன் ரஃபிள்ஸ் பேசில், சின்னமன் பேசில், ஆஃப்ரிக்கன் ப்ளூ பேசில், கார்டினல் பேசில், க்ரீக் பேசில் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய ஏகப்பட்ட வகைகள் இதில் இருக்குது. பேசில் அதெல்லாம் வேறு வேறு வெரைட்டியில் அதனுடைய அமைப்புகள் இருக்குது. ஆனால் எல்லாத்த விட பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கருந்துளசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் உள்ள சத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே அதிகமாக இருக்குது. அதாவது கார்போஹைட்ரேட் சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, புரத சத்து இருக்குது, விட்டமின் ஏ, விட்டமின் B1, B2, B3, B5, B6, B9, கொலைன் இருக்குது. அப்புறம் விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ, விட்டமின் கே. அப்புறம் கனிம சத்துக்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்சியம், தாமிரம், இரும்பு சத்து, மக்னீசிய சத்து, மாங்கனீஸ் சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம், செலனியம், சோடியம், அப்புறம் துத்தநாகம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் இருக்குது. அந்த காலத்தில் வந்து எல்லார் வீடுகள்லையும் அதாவது கூடிய மட்டும் அதாவது துளசியை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இதை வச்சுருந்தாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இது இந்த துளசி செடியை வந்து ரொம்ப சுத்தமான இடத்துல வச்சு வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கான முக்கிய காரணம் என்னென்னா
நிறைய செடிகள் இருக்க இடத்துல இதை வளர்த்தாங்கன்னா இதுக்கு நோய் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால மிக பாதுகாப்பாக இதை வளர்த்தாங்க. வளர்த்துட்டு இதை வந்து டெய்லி காலையில் இது பக்கத்தில் போய் அவங்க நல்லா ப்ரீத்திங் பண்ணுவாங்க அப்படின்லாம், அதாவது சுற்றி வளம் வருவாங்க, இதை வணங்கினாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான செடியாக இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து ஹோலி பேசில் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க. மற்றபடி இதை நீங்களும் வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா டெய்லி இதை கொஞ்சம் பயன்படுத்துங்க, அட்லீஸ்ட் அந்த செடி பக்கத்துலேயாவது போய் நில்லுங்கள், அதுவே உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.